அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அன்பர்களே இன்றைய தினம் உழவர் தினம் உழவுக்கு வந்தனை செய்வோம் உழவர்களை வணங்குவோம் அன்பர்களே முதலில் ஜோதிடம் படிக்கும்போது கிரக பழங்களை மட்டும் பார்ப்போம் இந்தந்த ராசிக்கு இவன் அதிபதி இந்த குணம் இவன் ரிசபலக்கணம் சுக்கரன் கலை என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருவோம் அதற்கு பின்பு ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் என்று இருப்பு கிரகத்தை வைத்து பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக அவன் ஏறிய நட்சத்திரம் என்ன அதனுடைய அதிபதி என்ன அவன் எந்த இடம் என்று வைத்து பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக இவை நல்ல பலனை தருமா கெட்ட பலனை தருமா என்று பாகையை வைத்து பார்த்து முடிவு கட்டுவோம் இப்படி பல படிகளை கடந்து கொண்டே வந்த பிறகு இன்னும் சில படிகள் மிச்சம் இருக்கின்றன அவை என்ன என்று பார்க்கும் நேரத்தில் அந்த கிரகம் இருக்கும் வீடு சுபர் வீடா அசுபர் வீடா இது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று இதனுடைய விளக்கமெல்லாம் ஆதாரப்பூர்வமாக உதாரணங்களுடன் அடுத்தடுத்து வர இருக்கின்றன அடுத்து ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே கிரகத்தை குறிப்பிட்டால் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு குணம் வரும் அது அது இடத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்து கிரகத்தை பொறுத்து இதையும் பார்க்க இருக்கிறோம் இப்படி எல்லாவற்றையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும் கை என்ற ஒன்று எலும்பு இருக்கிறது நரம்பு இருக்கிறது தசைகள் இருக்கின்றன அதற்கு மேல் தோல் இருக்கின்றது இத்தனையும் சேர்ந்துதானே கை அதுபோல் ஒரு பாவத்தின் பலன் அறிய அறியப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அவைகளில் இதுவும் ஒன்று இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அதை விளக்குவதற்குண்டான முயற்சியை அந்த முறையை எனது வழியில் நான் காட்டுகிறேன் எனக்கு தெரிந்த வழியில் காட்டுகிறேன் உதாரணங்களோடு காட்டுகிறேன் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் சூரியன் ஆத்மக்காரகன் அவன் கேதுவினுடைய நட்சத்திரம் பெற்றிருக்கின்றான் கேது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவுக்கு உடையது அஸ்வினி இருப்பது மேஷத்தில் மேஷம் செவ்வாயின் வீடு செவ்வாய் வீரம் வைத்துக் மகம் நட்சத்திரம் இருப்பது சிம்மம் அது உறுதி ஆற்றல் மூலம் நட்சத்திரம் இருப்பது தனுசு அது குருவின் வீடு ஞானம் இந்த மூன்று பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது இதை எப்படி நாம் பார்த்து பலன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உதாரணத்தோடு சொல்கிறேன் அஸ்வினி ஒன்றில் சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அஸ்வினி செவ்வாயின் வீடு செவ்வாய் வீரம் செயல் செயல் என்று வைத்துக்கொள்வோம் அது கேதுவினுடைய நட்சத்திரம் இருப்பது செவ்வாய் வீடு செவ்வாய் வீடு என்று சொன்ன பிறகே நீங்கள் வந்து செயலைத்தான் பிரதானமாக வைக்க வேண்டும் உதாரணமாக நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் எனது வீட்டிலே எனது மனைவி மிக மிக நல்லவள் காலை எழுந்தது முதல் இரவு வரை எல்லா பணியும் அவள்தான் செய்வாள் எல்லா பணியும் ஒழுங்காக முடித்துவிட்டு தான் உறங்குவாள் என்று செயலை பிரதானப்படுத்தி பாராட்டுகின்றவர்கள் உண்டு இது அஸ்வினி ஒன்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அஸ்வினி இரண்டில் சூரியன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இது சுக்கிரன் அம்சம் சுக்கரன் என்று சொன்னால் ருசி ரசனை கலை அதே விஷயத்தை நான் வருகிறேன் என் மனைவி நான் கொடுத்து வைத்தவன் ருசியாக சமைப்பாள் நான் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்தால் போதும் போதும் என்ற அளவுக்கு நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் என்று மிகவும் புகழ்ந்து பேசுவான் மனைவியே ஏனென்றால் அவனுக்கு பிடித்தது ருசி அஸ்வினி மூன்று புதன் என் மனைவி மிகுந்த புத்திசாலி சில நேரங்களில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நான் தடுமாறுவேன் அந்த நேரத்தில் ஒரு அமைச்சனை போல் அழகாக யோசனை சொல்லுவாள் இவளை பெற்றது நான் செய்த தவம் என்பான் இங்கே புத்திசாலித்தனம் பேசப்படுகிறது அடுத்து அஸ்வினி நாலு சந்திரன் இரக்கம் இரக்கம் அன்பு அப்படி என்றால் உபசரிப்பு என்று வைத்து கொள்ள வேண்டும் என் மனைவி என் வீட்டாராகட்டும் யாராகட்டும் வீட்டுக்கு வந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்பாள் அமர வைத்து நீர் கொடுத்து காஃபி ஏதாவது கொடுத்து உபசரிப்பு பிரமாதமாக இருக்கும் என்று புகழ்வான் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா ஏனென்றால் ஒரு கேது செவ்வாயின் வீடு ஆனால் அதனுடைய பகுதி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று வரும்போது செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரன் இவர்கள் வருகின்றார்கள் இருப்பு அடித்தளம் செவ்வாய் அன்பர்களே இதை போன்ற விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இந்த ஜோதிட கலையின் மீது உங்களுக்கு ஒரு பிடிப்பு வரும் அப்படி பிடிப்பு வருவதற்காகத்தான் இந்த பேச்சு இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சவாலில் வெற்றி பெறுவீர்கள் தவிர்க்க முடியா ஒரு சவால் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நம்பிக்கையூட்டும் வாசகம் ஒன்று உங்களுக்கு வரும் மறுபாதி அந்த வாசகத்து சொற்கள் திருத்தப்படும் இந்த அனுபவத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் நஷ்ட செய்தி உங்களுக்கு வரும் இதனால் மனதிலே ஏற்படும் ஒரு துன்பம் மறுபாதி நீங்கள் இஷ்டப்படும் செய்தி வரும் இதனால் நீங்கள் அடையப்போவது இன்பம் கடக ராசி அன்பர்களே இன்று இரண்டு அருங்குணங்கள் உங்களுக்கு புகழை வெற்றியை தேடி கொடுக்கும் ஒன்று கடும் முயற்சி மற்றொன்று புத்தி கூர்மை இந்த இரண்டு ஒருங்கே இணைந்து ஒரு மார்க்கத்தை காட்டி அந்த மார்க்கத்தின் வழி நீங்கள் நடந்து வெற்றியை அடையும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே சுற்றி இருப்பவர்களால் போற்றப்படும் நாள் இந்த நாள் கண்ணியமான பேச்சு கௌரவமான நடத்தை இந்த இரண்டு காரணங்களாலும் இன்றைய தினம் சுற்றி இருப்பவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் முயற்சியை தளரவிடக்கூடாது விடக்கூடாது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை இருந்தாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் என்ற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் இருக்கும் அந்த செயல்கள் உங்களது பேச்சாகவும் செயலாகவும் இருந்து ஒரு நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசி அன்புகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கி எந்த அளவுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நன்மையை பெறுகின்ற நாள் இந்த நாள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு லாபமும் இன்று கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே யாரும் குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேலையை செய்து அப்படி அந்த வேலையை செய்த காரணத்திற்காக நீங்கள் ஒரு கௌரவத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களது அதீத திறமை முயற்சி இவைகளெல்லாம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது அதன் பலன் உங்களின் நிலை ஒருபடி உயரும் இன்று கும்பராசி அன்பர்களே முற்றிலும் ஒரு புதிய வழியில் முயற்சி செய்து அந்த முயற்சி கூட அசுர வேகத்தில் செய்து மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இந்த அளவுக்கு முற்றிலும் புதிய வழியில் ஒரு முயற்சி என்பது அனைவராலும் சாத்தியப்படாது அதற்கு நெஞ்சுரம் வேண்டும் அந்த நெஞ்சுரம் இன்று உங்களுக்கு இருக்கிறது மீனராசி அன்பர்களை ஆடி கறக்கும் மாட்டை ஆடி கறக்கலும் பாடி கறக்கும் மாட்டை பாடிக்கறத்தலும் எப்படி என்ற ஒரு நுணுக்கத்தை மிக மிக தெளிவாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றபடியால் எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை மிக மிக எளிதாக நீங்கள் முடிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் உங்கள் திறமை வெளிப்படும் நாள்